Hi students, this is Varsha Maths TN Maths. So third lesson algebra lesson la exercise 3. 12th sum. See idu vandu 5th sum sendirken miss 20 meter already konjam eluditen paadhi videos poittu apparam cut aichu. So adanal adu appadiye miss continue pandren nama. So 20 meter vittam ulla oru vattathin paridhiyil kambam ondru poruthapada vendum. See first line na, but see the meaning. 20 meter vittam. So vittam na enadhu english la diameter. So நம்ம 20 மீட்டர் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டாச்சு சி இங்க தான் p ல இருந்து q வரைக்கும் தான் விட்டம் சோ அதுதான் 20 மீட்டர் டயாமீட்டர் ஓகே சோ அடுத்து வந்து பட்டத்தின் பரிதியில் ஒரு கம்பம் பரிதினா என்னது இந்த pink கலர்ல நம்ம எழுதிருக்கோம் இல்லையா அதுதான் பரிதி எக்ஸாக்ட்டா அதுதான் பரிதி பெரிமீட்டர் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் லெந்த் கண்டுபிடிப்போம் இல்லையா 2 பை r சோ ஓகே சி அப்ப அந்த பரிதியில ஒரு கம்பம் கம்பம்னா இந்த மாதிரி ஒரு கம்பம் நம்ம வந்து நீங்க என்ன இமேஜின் பண்ணனும் அப்படினா நம்ம தரையில வந்து ஒரு சர்க்கிள் போட்டுறோம் சரிங்களாமா சோ அந்த சர்க்கிள்ல வந்து இப்படி அரை வட்டம் ஒரு நடுல கோடு போட்டோம் சோ இப்போ நம்ம இந்த சர்க்கிள்ல பாதியில அந்த பெரிமீட்டர்ல மீன்ஸ் அந்த பரிதியில இங்க வந்து நம்ம ஒரு கம்பு இப்படி நடப்புறோம் ஓகேவா சோ அப்படி நடையில நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிருக்காங்க என்ன மாதிரி கண்டிஷன் நம்ம எங்க வேணா வைக்கலாம் பட் அந்த விட்டத்துக்கு n பாயிண்ட் இருக்குலமா சோ pq இந்த n பாயிண்ட்ல இருந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த கம்பத்துக்கும் உள்ளது இந்த லெந்த்க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸ் இருக்கணும் ஏதேனும் ஒரு விட்டத்தின் இருமுனை விட்டம் இருமுனை இங்க இருக்கு சரியா பொருத்தப்பட்டுள்ள புள்ளி PQ சோ இங்க ரெண்டு புள்ளி இருக்கு PQ அங்க இருந்து இந்த R சரியா அதாவது கம்பம் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த லெந்த்க்கு உள்ள டிஃபரன்ஸ் 4 அப்படினா இது 12 ஆ இருந்தா இது 8 ஆ இருக்கணும் அந்த மாதிரி இது 8 னா இது 4 ஓகே சோ டிஃபரன்ஸ்னா என்னதுமா subtract பண்ணி பார்க்கணும் you have to get 4 so difference அதனால நம்ம இத ஒரு சைடு வந்து take it as x and another side வந்து நம்ம எப்படி எடுக்கணும் x minus 4 okay உள்ளவாறு கம்பம் நட முடியுமா இந்த மாதிரி ஆம் அப்படி so எவ்வளவு distanceல நீங்க வப்பீங்க so அதுதான் நம்மளுடைய question see இந்த question first நம்ம நல்லா understand பண்ணிக்கணும் பரிதியில நான் ஒரு கம்பு நட போறேன் பட் கம்பு நடறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இந்த விட்டத்தோட n பாயிண்ட்ல இருந்து டிஃபரன்ஸ் வந்து வித்தியாசம் வந்து 4 இருக்கு ஓகே see இப்போ நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் படிச்சிருக்கோம் அரை வட்டத்தின் கோணம் 90 டிகிரி ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் தட் இஸ் 90 டிகிரி சோ செமி சர்க்கிள் இப்படி போட்டா செமி சர்க்கிள் தானமா இதுதானா செமி சர்க்கிள் அதாவது அரை வட்டம் சோ இதுல நம்ம இந்த விட்டத்துல இருந்து நம்ம எவ்வளவு ஆங்கிள்ஸ் எத்தனை தடவை போட்டாலுமே அந்த ஆங்கிள் வந்து இங்க எவ்வளவு இருக்கும்னா 90 டிகிரி இது ஒரு தியரம் யூ ஹேவ் ஸ்டடிட் ஆல்ரெடி ஓகே சோ எப்பயுமே 90 டிகிரி தான் இருக்கும் சோ அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்ப இது நமக்கு என்ன கோணம் கிடைச்சிருக்கு PQR this is yes right angle triangle சோ right angle triangle நமக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம் பிதகரஸ் தியரம் ஓகே சோ பிதகரஸ் தியரம் யூஸ் பண்ணனும்னா நமக்கு என்ன மார்க்கணும் Karnam square is equal to other two sides. Hypotenuse square is equal to other two sides. So what is the hypotenuse here? 90 degree ke opposite la irukiradha hypotenuse. That is 20 degree. Sorry, 20 meter. So 20 square is equal to other two sides. Appo one vandu x, innone vandu x minus 4. Okay, one vandu x square, one vandu x minus 4 the whole square. See, inge vandu nam arai vattathin konam 90 degree. So adhanala dhaan r la vandu 90 degree irukku. So PQR is a செங்கோணம் முக்கோணம் right angle triangle அப்படிங்கற கண்டிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிறோம் சோ பிதகரஸ் தியரம் எப்ப நம்ம யூஸ் பண்ண முடியும் right angle triangle க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சோ this is a right angle triangle சோ by the பிதகரஸ் தியரம் நாங்க வந்து என்ன பண்றோம் கர்ணம் ஸ்கொயர் ஹைபோடனஸ் ஸ்கொயர் = மற்ற ரெண்டு ஸ்கொயர் அதனால x ஸ்கொயர் x - 4 the whole square அதாவது PQ ஸ்கொயர் = PR ஸ்கொயர் + PQ ஸ்கொயர் this is first step இத எழுதணும் இத எழுதிட்டேன் மாத்த மாத்தி எழுதிக்லாம் ஓகே see இப்ப நம்ம வந்து 20 ஸ்கொயர் என்னமா வரும் 400 இது வந்து x ஸ்கொயர் இங்க தான் இருக்கு x minus 4 the whole square நம்ம எப்படி எழுதலாம் x ஸ்கொயர் minus 2ab so this is 2 a b க்கு வந்து 4 plus b ஸ்கொயர் that is 4 ஸ்கொயர் ஓகே சோ இத என்ன சிம்பிளிஃபை பண்ணீங்கனா x ஸ்கொயர் plus x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் minus 8x plus 16 இங்க வந்து 400 சோ இந்த 4 இத நம்ம அப்படியே மிஸ் பாருங்க அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேனா சோ 400 இந்த பக்கம் வந்தா மைனஸ்ல வந்துரும் சோ சப்ராக்ட் பண்ணீங்கனா மைனஸ் 384 வருது அப்புறம் இது எல்லாமே 28 384 இருக்கு அதனால நம்ம எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணியாச்சு சோ வி கெட் தி லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 192 ஓகேமா
இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 192 ஸ்லிப் பண்ணி நம்ம செய்யணும். இது வந்து 4 கிடைக்கணும். ஸோ அதுக்கு நான் மிஸ் வந்து இந்த மெத்தட் செஞ்சு பார்த்தேன். இது ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் இதில் பண்ணுறேன். ஓகேவா? சரி, உங்களுக்குமே சம்டைம்ஸ் இந்த ஸ்ப்ளிட்டிங் வரல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட செய்யலாம். சரியாமா? சி எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு என்ன வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ், அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா என்னது, அகெயின் மைனஸ் 4 தானே. ஸோ மைனஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 4 ஏ சி, சியில் ஒரு மைனஸ் இருக்குது பை 2a. ஸோ 2 இன்ட்டு ஏ நம்ம 1 தான். அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணிச்சு, மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா 192 4. ஸோ 8 வந்துச்சு பை 2. ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 784 வந்தது. ஸோ 784க்கு ரூட் என்ன தெரியுமா, 28. 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 28 பை 2. நீங்கள் ரூட் கண்டுபிடிச்சிருவீங்களாமா? அந்த ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் நம்ம நார்மலாக செய்வோம் இல்லையா, அதே பண்ணலாம். இல்லைனா நம்ம பெரிய லாங் டிவிஷன் மெத்தடில் கூட பண்ணலாம். இப்போ நம்ம இது எப்படி ஆன்சர்ங்க, ஒரு தடவை ப்ளஸ் ஒரு தடவை மைனஸ். ஸோ ப்ளஸில் போட்டால் நமக்கு 32 பை 2 வரும், இங்கே வந்து மைனஸ் 24 பை சாரி 2. அப்போ திஸ் இஸ் 16, இங்கே நம்ம வரும் மைனஸ் 12. ஸோ மைனஸ் 12 பாசிபிள் இருக்காமா, இல்லை. ஸோ எக்ஸோட ஆன்சர் வந்து 16. சரியா? ஏமா மைனஸ் 12 வராது, இது லென்த் இல்லையா, நம்ம லென்த்து தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வந்து நமக்கு லென்த் மைனஸில் வர வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ தேட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ 16 வேறு ஆன்சர், அதாவது இங்கே 16 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோமா இருக்கும், 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலாக அது ஆன்சர் எப்படி எழுதிருவீங்கன்னா ஆர் க்யூஸ் ஈக்குவல் டு எஸ், அதாவது 16 சென்டிமீட்டர். திஸ் இஸ் பிஆர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, அதாவது 12 சென்டிமீட்டர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த கம்பத்தை நடணும் அப்படின்னா, இங்கேருந்து 16 வர மாதிரியும் இங்கேருந்து 12 வர மாதிரியும் கம்பத்தை நடவேன். ஓகேம்மா, புரிஞ்சிச்சிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டைம். மற்றபடி இது சம் ரொம்ப ஈஸி, 5 மார்க்கில் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குமா, ரொம்ப ஈஸி தான் சம். ஒரு 2 டைம்ஸ் இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேம்மா? பட் யூ ஹாவ் டு டூ தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.